ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் ஆட்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம காதல் கதை எபிசோடோட 176 பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிரிப்டுக்கு போகலாம். பாரு, அப்போ உங்களுக்கு அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்தா தான் லவ் பண்ணணும்னு ரொமான்ஸ் வருமா? ஆதி, அஃப்கோர்ஸ். பாரு கோவமா ஆதியை தள்ளி விடுறா. பாரு கோவமா, என்ன ஒரு வேர்ஸ்ட் மென்டாலிட்டி உங்களுக்கு! அழகு பார்த்தா வர்றது இன்ஃபாக்சுவேஷன், லவ் இல்லை. உண்மையான லவ்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அதான் அழகு இருந்தால் போதும்னு சொல்லிட்டீங்களே, உங்களை பார்க்கவே எரிச்சலாக இருக்குது. ஒழுங்காக வெளியில் போயிடுங்க. ஆதி, பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் பேசலாமா? பாரு, இன்னும் என்ன பேச போகிறீங்க? ஆதி, நீங்கள் ஏன் எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க? பாரு, யார், நானா? ஆதி, ஆமாம் நீங்கள் தான். பாரு எதுவும் பேசலை. ஆதி, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே ஒரு ஃபீல் வந்தது. அது உங்கள் அழகாலையா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் எனக்கு மட்டும்தான் ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்தது. அந்த செல்ஃபிஷ்னஸ் நேம் தான் லவ்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப நல்லவன்லாம் இல்லைங்க. எல்லா பாய்ஸ்க்கும் இருக்க பேசிக்கான குவாலிட்டிஸ் எனக்கும் இருக்குது. பாரு புரியாமல் பார்க்குறேன். ஆதி, நானும் பேசிக்கான ஹியூமன் தான், எனக்கும் சில வீக்னஸ் இருக்குது. உங்களை லவ் பண்ண ஆரம்பித்தது வேணால் உங்கள் க்யூட்னஸ்ஸால் இருக்கலாம், ஆனால் லவ் ஸ்ட்ராங் ஆனது உங்கள் ஆக்டிவிட்டீஸ்னால தான். உங்கள் மனசு ரொம்ப அழகாக இருக்குது, அது உங்கள் ஃபேஸில் தெரியுது. நீங்கள் ரொம்ப அழகாக தெரியறீங்க. அந்த அழகு தான் நான் லவ் பண்ணுறேன், அந்த அழகு தான் நான் மீன் பண்ணேன். அந்த ஆன்சர் அவளுக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்குது. ஆதி, இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ரொம்ப உண்மை. பாரு, என்ன? ஆதி, நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச். பாரு எதுவும் பேசலை. ஆதி, என்னை நம்புங்க மிஸ்ஸஸ் இடியட், நீங்கள் என்னை டார்ச்சர் பண்ணாலும் உங்களை குழந்த மாதிரி பார்த்துப்பேன். பாரு சும்மா முறைக்கிறா. ஆதி, ஆனால் உங்கள் கோவம் கூட என்னை லவ் பண்ண வைக்கிதே. கோவத்தில் கூட அழகாக தெரியுறீங்க மிஸ்ஸஸ் இடியட் சொல்லிட்டு அவகிட்ட வராரு. அப்போ கால் வருது. ஆதி எரிச்சலா, யார் அந்த டிஸ்டர்பன்ஸ்? அவளுக்கு சிரிப்பு வருது. ஆதி மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பண்ணுறாரு ஆதி, என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கே மறக்கான் சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறாரு. ஆதி, என்னடா ஷாம், டிஓ கிட்ட பேசிட்டு இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆதி, அப்படியா, சரி போகலாம் ஷாம். ஷாம் ஓகேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. பாரு, அண்ணா என்ன சொன்னார்? ஆதி, டிஓவில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம், நான் போயிட்டு வந்துடுறேன். அவர் கன்னத்தை கிள்ளிட்டு போகிறாரு. பட் பாரு கையை பிடிக்கிறான். ஆதி சிரிச்சுட்டே, என்ன கிஸ் பண்ணாமல் போயிட்டேனா? சும்மா அவள் பக்கத்தில் வராரு. அவள் ஸ்டாப் பண்ணுறா. பாரு முறைச்சிட்டே, குட் காஸ்க்காக பேச போகிறீங்களே, கோவிலுக்கு போயிட்டு போங்க. ஆதி, அதை சிரிச்சிட்டே சொல்லலாம்ல, பாவமாக சொல்லிட்டு போகிறாரு. பாரு சிரிச்சிட்டு ரெடி ஆகிறா. ஆதியும் ரெடி ஆகிறாரு. ட்ரெடிஷ்னல் வியரில் ரெடி ஆகி ஷாம் எப்படி கோவிலுக்கு போகிறாங்க. ஈயோ போகிறாங்க. ஆதி, நீங்கள் காரில் இருக்கீங்களா வரீங்களா? பாரு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மூணு பேருமே இஓ பார்க்க போகிறாங்க. அவள் கேபின்குள்ளே போகிறாங்க. ஆதி அவரோட ஐடியாவை சொல்கிறாரு. இஓ சார், இதை பண்ணுறதுக்கு நாங்கள் எம்எல்ஏ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்கோம், உங்களுக்கு என்ன கவலை? ஆதி, நீங்கள் பண்ணாததுனால தான் சார் நாங்கள் பண்ணுறோம். இஓ, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். ஆதி, இதில் மைண்ட் பண்ணி பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நடந்ததாக சொன்னேன். எனிவே எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும். இஓ, ஓகே 1 மந்த் அப்புறம் வாங்க பார்க்கலாம். ஆதி, அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது சார், நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே அந்த பசங்களுக்கு இவ்வளோ நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலேயும் வேஸ்ட் பண்ண முடியாது. இவோ, நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணாதீங்க, என்ன பண்ணணும்னு. ஷியாம் பாருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அது நான் உங்களுக்கு ஆர்டர்லாம் போடலை, கொஞ்சம் ஹியூமனிட்டியோட திங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். இவோ, உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீங்கள் வெளியில் போகலாம். இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேனா? அதுக்குள்ளே ஈவோ ரிங் கொடுத்து டிஏவை வர சொல்கிறாரு. ஷாம் பாருக்கு ரொம்ப கோவம் வருது. ஆதி எதுவும் பேசாமல் வெளியில் எழுந்து போகிறாரு. ஷாம் பாருவும் போகிறாங்க. மூணு பேருமே காருக்கிட்ட வராங்க. ஷாம் கோவமா, ஹேய் உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? அந்த ஆள் வேணும்னே அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம நினச்சது நடக்காதுன்னு சொல்கிறான், நீயும் கேட்டுட்டு வர. ஆதி, வேறு என்ன பண்ண சொல்கிற? ஷாம், உனக்கு அப்போஸ் பண்ணி க்வெஷ்சன் கேட்கணும்னு தோணலை? ஆதி, அவரோட மைண்ட் செட் தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணாலும் யூஸ் இல்லை. ஷாம், ஆதி நீ கோவப்படாமல் இருக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் இதுக்கு கூட கோவப்பட மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆதி எதுவும் பேசலை.
ஷியாம் வெறுப்பாக காலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மூணு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. விஷ்ணு, பாஸ் கோபே படமாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் அன்னைக்கு அந்த ரவுடிஸ் அடிச்சிங்க? ஆதி, அன்னைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு தப்பிக்க தான் பார்த்தோம், அப்புறம் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க தான் அடித்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அருண், ப்ரோ ஆனால் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ண தெரியல. பாருக்கு ரொம்ப கோவம் வருது. அகிலா, இந்த ப்ராப்ளமை அருண் ஷியாம் வேணால் ஹேண்டில் பண்ணட்டும். ஆதி அப்பவும் கோவப்படாமல் சைலண்டாக தான் இருக்கார். பாரு கோவமா, போதும் ஆண்டி நிறுத்துங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆதியும் ஷாக்காக பார்க்குறாரு. பாரு, எதுக்காக இப்போ அவர் பெரிய தப்பு பண்ண மாதிரி கேட்டுட்ருக்கீங்க? புருஷ், இல்லை பார்வதி, பாரு என்றம் பண்ணி, இல்லை அங்கிள், இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? அவர் அந்த ஈயோவை அடிச்சிருக்கணுமா? எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்க. ஆதி, பார்வதி ப்ளீஸ் விடுங்க. பாரு கோமா, நீங்கள் சைலண்டாக உங்கள் ரூமுக்கு கொஞ்சம் போகிறீங்களா? ஆதி, இல்லைங்க. பாரு, உங்களை போக சொன்னேன். ஆதி சைலண்ட்டாக அவர் ரூமுக்கு போகிறாரு. பாரு அருணை பார்த்து, என்ன அருண்னு சொன்னீங்க? அவருக்கு ப்ராப்ளமாக ஹேண்டில் பண்ண தெரியலையா? பார்த்து பேசுங்க அருண், இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்கன்னா நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் அகிலாவை பார்க்குறேன். ஏன் டிஎல் ஆங்கிரி பண்ணி டிமோட்டிவேட் பண்ணுறீங்க? அகிலா சைலண்ட்டாக இருக்காங்க. கோவப்பட்டால் தான் அந்த ப்ராப்ளமை சரி பண்ண முடியுமா? ஷியாம், இல்லை பார்வதி, ஆனால் இப்போவும் அகேன்ஸ்டாக பேசலனா எப்படி? பாரு, அண்ணா ப்ளீஸ், நானே அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன், நீங்களும் பண்ணாதீங்க. ஷியாம் சைலண்ட் ஆகிடுறாரு. பாரு, எல்லாருக்கும் சொல்கிறேன், அவர் பழசை மறந்தாலும் அதே ஆதிதான், அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறேன்னா ஹர்ட் பண்ணாதீங்க. என் ஹஸ்பண்டை நான் எவ்வளோ வேணால் க்ரிட்டிசைஸ் பண்ணுவேன், மற்றவங்க பண்ணால் எனக்கு பிடிக்காது. அகிலாவை பார்த்து, ப்ளீஸ் டிஎல், அம்மாவாக இருந்து அவரை கைட் பண்ணுங்கள், அவரை ஹர்ட் பண்ணாதீங்க. அகிலா, சாரி பார்வதி, ஏதோ ஒரு வேகத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டேன், இனிமேல் அப்படி நடக்காது. பாரு, தேங்க்யூ டிஎல், ஐம் சாரி உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். அகிலா, இட்ஸ் ஓகே. பாரு சைலண்ட்டாக ஆதி ரூமுக்கு போகிறான். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ஆதி பக்கத்தில் உட்காரான். ஆதி சைலண்ட்டாக இருக்கார். பாரு, ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க, இப்போ என்ன ஆச்சு? ஆதி, நான் கரெக்டாக இல்லையா? பாரு, யார் அப்படி சொன்னா? ஆதி, எல்லாரும் சொல்கிறாங்களே. பாரு அவர் கையை பிடிச்சிட்டு பேசுகிறா. பாரு, எப்பவும் ரெண்டு வழி இருக்காதி, ஒன்று வயலன்ஸ், இன்னொன்று பேஷன்ஸ். உங்களுக்கு வயலன்ஸ் பிடிக்கல, சண்டை போடுறது பிடிக்கலன்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணுதோ அப்படியே பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். ஆதி, பட் அங்கேருந்து சைலண்ட்டாக வந்துட்டேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. பாரு, நீங்கள் எதையும் இப்போ யோசிக்காதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, டென்ஷனோடவே யோசிச்சா எந்த ஐடியாவும் வராது. ஆதி, ஆதிக்கு அவள் லேப்பில் படுத்துக்கணும் போல இருக்குது. நார்மல் சுச்சுவேஷனாக இருந்தால் ஃபன்னாகவே படுத்திருப்பார், ஆனால் இப்போது அவருக்கு கேட்க எம்பராசிங்காக இருக்கு. பாருக்கு புரியுது. பாரு, என் லேப்பில் படுத்துக்கோங்க, வாங்க. அவளே படுக்க வச்சுக்கிறான். ஆதி அவள் கையை பிடிச்சிக்கிறாரு. பாரு மைண்ட் பஸ், நீங்கள் தான் ஜான் என் ஹஸ்பண்ட், அது சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்களும் என்னை ஒய்ஃபாக தானே நினைக்கிறீங்க, இதில் எந்த தப்பும் இல்லை. அவர் தலையை தடவை கொடுக்குறார். ஆதி சைலண்ட்டாக தூங்கிடுறார். அவர் ஃபோர்ஹெட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறான். சீன் ஷிஃப்ட் டு அருண் ரூம். இன் அருண் ரூம், ஐஷு, எதுக்கு அருண் பார்வதி இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணா? இது சின்ன இஷ்யூ தானே? அருண் சைலண்ட்டாக இருக்கார். ஐஷு, எனக்கு அவள் பண்ணது சுத்தமாக பிடிக்கல. அப்போது ஆர்த்தி வராங்க. ஆர்த்தி, அருண் ஷியாம் அகிலா தான் சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டாங்க. ஐஷு, அம்மா நீ அருணையே குறை சொல்கிற. ஆர்த்தி, ஆமாம், என்ன ஆச்சு இப்போது? ஆதியே டிஇஓ போனார், இஓ பர்மிஷன் கொடுக்கல, அவ்வளோதானே நடந்தது? நீங்கள் தான் பெருசாக்குறீங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு ஆதிக்கு தெரியும். அருண், ஐஷு ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த 1 இயரில் அவங்க சேஞ்ச் ஆகியிருந்தாலும் எதுலேயும் பெருசாக இன்வால்வ் ஆனதில்லை. ஆர்த்தி, ஆதிக்கு பாஸ்ட்டு தான் மறந்து போச்சு, இன்டெலிஜென்ஸ், கேரிங் கெஸ்டர், ஹெல்பிங் டெண்டன்சி எதுவுமே மாறலை. நீங்கள் ஏதாவது பேசி அவரை கஷ்டப்படுத்தாதீங்க சொல்லிட்டு போகிறாங்க. அருண், ஐஷும் அப்போ தான் தப்புன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. பாரு ஆதி ரூமில் இருக்கா. ஷியாம் கால் பண்ணுறாரு. டு பி கண்டினியூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.